News 7 Tamil. பொறுப்பும் பொது நலமும். இன்னைக்கு நம்மளுடைய வரவேற்பறையில நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, தென்னிந்திய சினிமா மட்டும் இல்லாம இந்திய அளவுல சினிமால பல்வேறு சிறந்த திரைப்படங்களை ஒரு தயாரிப்பாளராக இவர் நமக்கு தந்திருக்காரு. அவர் தான் ப்ரொடியூசர் திரு யூடிவி தனஞ்சயன் அவர்கள். அவர் தான் இன்னைக்கு நம்மளுடைய வரவேற்பறையில நம்ம சந்திக்க போறோம். வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் வந்து டிரெக்டர்ஸ் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் இருக்காங்க, கேமராமேன், மியூசிக் டிரெக்டர்ஸ், இவங்கெல்லாம் இருந்தாலுமே இவங்க எல்லாருமே ஒரு டீமாக கொண்டு வந்து சேர்க்குற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட தாங்க இருக்குது. அப்படிப்பட்ட வேலையை இவர் வந்து ரொம்பவே அழகாக செஞ்சிட்ருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு ப்ரொடியூசராக மட்டும் இல்லாமல் ஒரு ரைட்டராக சொல்லப்போனால் தமிழ் சினிமாவுடைய விக்கிபீடியா அப்படின்னு சொல்லலாம். எஸ், யூடிவி தனஞ்சயன் அவர்களை தான் இன்றைக்கி நம்ம வரவேற்பறை நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய் சார். ஸோ தமிழ் சினிமா, பொதுவாக சினிமா ஃபீல்டு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்துடணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஸோ அந்த மொத்த பேருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் எப்படி சார் வந்தீங்க? நான் வந்து முதலேருந்தே சின்ன வயசுலேருந்தே எனக்கு சினிமா ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல்டு. இன்ஃபேக்ட் என்னோடய புக்கில் நான் முதல்ல எழுதியிருக்கேன். என்னோடய புக்கை நான் டெடிக்கேட் பண்ணதே எங்கள் அம்மாவுக்கு தான் டெடிக்கேட் பண்ணேன் நான். இன்ஃபேக்ட் அந்த ஏஜ் ஆஃப் ஃபோரில் நான் வந்து சினிமாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, சினிமா அப்போதுலேருந்து எனக்கு பிடிக்கும். எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு போயிட்டு சினிமா அறிமுகப்படுத்தி அப்போதுலேருந்து சினிமா பார்க்குறது ரொம்ப பெரிய பழக்கம் எனக்கு. அதாவது வாரத்தில் ஒரு மூணு படம்லாம் பார்த்துட்ருப்பேன். அப்போது தமிழ் தெலுங்கு ரெண்டு படமும் பார்த்துட்ருப்பேன். ஏன்னா நான் இங்கே கிராமம் வந்து ஒரு சென்னை ஒட்டி ஒரு பார்டர், ஆந்திரா பார்டரில் இருந்த ஒரு கிராமம். ஸோ நாங்கள் வந்து படம் பார்க்குறதுன்றது வந்து ஒரு படிக்கிறதோட சேர்ந்து இது ஒரு பாடம் மாதிரி, டெய்லி வாரத்தில் மூணு நாள் படம் பார்க்குறதுன்றது. அதில் ஆரம்பித்து என்னென்னா, சினிமா மேலே இருந்த அந்த ஒரு ஆர்வம், சினிமா நிறைய கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்து ரொம்ப பெருசாக வந்துகிட்டே இருந்தது எனக்கு. அதுக்கு பிறகு நான் வந்து ரியலா சினிமா ஃபீல்டுன்னு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1998 நான் வந்து சரிகமா எச்எம்இன்ற நிறுவனம், மியூசிக் கம்பெனி, எச்எம்இன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சரிகமான்னு கூப்பிடுறேன். அந்த கம்பெனியில் வந்து மியூசிக்கு வந்து நான் ஜெனரல் மேனேஜராக ஜாயின் பண்ணேன். இங்கே சவுத்துக்கு ப்ளஸ் ஆல் இண்டியா லெவலில் பாம்பேயில் இருந்துட்டு அங்கேதான் எனக்கு சினிமாவோட என்ன சொல்றது ஒரு நெருங்கிய ஒரு உறவு ஆரம்பிச்சது. தயாரிப்பாளரோட சேர்ந்து, இயக்குநர்களோட சேர்ந்து பழகிறது, ஆர்டிஸ்டோட சேர்ந்து பழகிறது, மியூசிக்கு முன்னாடி கேட்கறது. ஏன்னா ஒரு மியூசிக் கம்பெனி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னா, நீங்கள் வந்து பாடம் வந்து பிஃபோர் த ஃபிலிம் ரிலீஸ் நீங்கள் வந்து பாடங்களை கேட்கலாம். கேட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த படம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சது என்னுடைய லைஃப் 1998 பார்த்தீங்கன்னா. அது பிறகு மியூசிக், தென் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து இறங்கினது வந்து அடுத்தது வந்து ஓமிடியோ அப்படின்னு மோசர் பேரில், தென் அது பிறகு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் மோசர் பேர்லேயே ஆரம்பிச்சு என்னுடைய முதல் படமாக வந்து பூ எல்லாம் வந்து சசி சாருடைய படம் பூ அப்படின்னு தயாரிப்பில் இறங்கி அப்போதுலேருந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கான் சினிமாவில். சார், டிரெக்டர் வந்து படம் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜினேஷனை வந்து ரியாலிட்டி கொண்டு வர ஒரு பெரிய பொறுப்பு வந்து ப்ரொடியூசர் அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பர்சனலாக எந்த விஷயம் பிடிச்ச உடனே ஓகே நான் இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க? அதாவது ஒரு திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் சேர்த்து நம்ம டிசைட் பண்ணுறோம். நம்ம மட்டும் தனியாக டிசைட் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம எப்பவுமே ஒரு குழுவை தான் கதை கேட்போம். நம்ம இல்லைனா ஒரு கதையை கொடுத்தாங்கன்னா நம்ம எல்லாரும் படிப்போம். இல்லை சிக்கல் எப்படின்னா, நம்ம அஞ்சு பேர் பிடிச்சது 5 மில்லியன் பீப்புளுக்கு பிடிக்கணும் அவசியமே இல்லை. அதனால் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம திருப்பி எவாலுயேட் பண்ணிகிட்டே இருப்போம், இது ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ஓகே சொல்லிட முடியாது. சில கதைகள் நம்மளுக்கு கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சி போயிடும். அதாவது இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்க வரும். எப்படின்னா, ஒரு அஞ்சு பேருக்கும் சேர்ந்து அனானிமஸாக என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்பியூட் இல்லாமல் எல்லாருமே ஒரே இது சொல்லுவாங்க, சார் சூப்பராக இருக்குது இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு. அது ரேராக சில கதைகள் அமையும் அந்த மாதிரி. பட் மோஸ்ட் கதை எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 80% ஓகே அப்படின்னா இருக்கும். அதை ஃபர்தராக ஒர்க் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலான்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி நம்ம திருப்பி டைரக்டர் ஃப்ளெக்சிபிளாக இருந்தாங்கன்னா, நம்ம உட்காந்துட்டு இந்த கதையில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அது எப்படின்னா, இதுலேருந்து கொஞ்சம் டிங்கரிங் சொல்ல பார்த்தீங்களா, இதாவது கொஞ்சம் இதெல்லாம் மாற்றி பண்ணலாமா, இந்த இது மாற்றி பண்ணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100% பர்ஃபெக்ட் கதை ஒருத்தர் கொண்டு வர முடியாது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, ஒரு கதை வந்து எதுக்கு சினிமா பார்க்க வராங்க மக்கள், சினிமா பார்க்க வர்றது வந்து பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்கு இந்த படம் ஏதோ ஒரு வகையில் தரணும். பொழுதுபோக்குனா நம்ம வந்து டான்ஸ் அண்ட் ஃபைட்ஸ் நினச்சிக்க வேண்டாம். ஒரு என்டர்டெய்னிங்கான காமெடியும் வந்து ஓகே, ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேயும் ஓகே. அதோட சேர்ந்து இந்த படம் வந்து என்கேஜ் பண்ணதா இல்லையோ ஆடியன்ஸை, 2.5 மணி நேரம் படம் பார்க்குற ஆடியன்ஸ் அந்த தியேட்டரில் ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கதையா, இல்லை ரொம்ப ரொம்ப அழுத்தமாக ரொம்ப ஸ்லோவா அப்படின்னு வந்து வச்சுக்கலாம், ஆடியன்ஸ் நிலைய ஆரம்பிச்சிருவாங்க படத்தில். அதாவது படம் லெங்க்த்தாக இருந்தாலும் அவங்களால வந்து வாவ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளால பார்க்கும்போதே வாவ் இது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ஃபைட் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த மாதிரி வாவ் மூமெண்ட்ஸ் இருந்ததுன்னா எல்லாமே தப்பிச்சிடும். தட்ஸ் கால் எங்கேஜிங் பேராமீட்டர் சொல்லுவோம். மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாமே ஒரு எமோஷனல் எலிமெண்ட்ஸ் ஓகேங்களா, வி ஆர் நாட் ஜஸ்ட் அனிமல், நம்மளுக்கு எமோஷன்ஸ் இருக்கு. அந்த கதை ஏதோ ஒரு வகையில் நம்மளை எமோஷனலாக டச் பண்ணும்.
இல்லைன்னா நம்ம கதை வந்து முடியும் போது நம்மளுக்கு அந்த படத்தோட எந்த ஐக்கியமும் இருக்காது. ஸோ ஒரு சினிமாவில் இந்த மூணு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மூணு மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது அதுதான். இதை மீறி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் எங்கே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எங்கேஜிங்காக நினைக்கிறது ஆடியன்ஸ் எங்கேஜாக எல்லாம் இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நல்லா எங்கேஜிங்காக தான் இருக்குன்னு நினைப்போம். அவங்கள பொறுத்தரும் இல்லை இல்லை இது ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரபரப்பாக ஏதோ எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு ட்ரெய்லரை பார்த்தோ இல்லை படத்தை பார்த்தோ அந்த டைட்டிலை பார்த்தோ ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பெருசாகிடும். அந்த பரபரப்பு வந்து இந்த எங்கேஜிங் ஃபேக்டர் இல்லைன்னு வச்சுங்க மாட்டி பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் மீறி வெற்றி பெறுறது ஒரு சேலஞ்சான விஷயம். இன்னைக்கு இவ்வளோ சிக்கல்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். நிச்சயமா சார். சார், அதாவது சினி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஸ்டோரிஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க இந்த விஷயத்த சொன்னீங்க. ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா அப்படி பார்த்தா ஒரு ரிசர்ச் போச்சு அப்படின்னா உங்களுடைய புக்ஸ் த பெஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா, த ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா, இதான் ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக இருக்குது. நீங்கள் ஒரு எழுத்தாளராக எப்படி சார் பயணத்தை தொடங்கி? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எழுதுறது ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப எழுதுறதுன்னா அப்போல்லாம் தமிழ் நிறைய எழுதிட்டு இருந்தேன் நான். அப்போது காலேஜ் படிக்கும் போதே நான் என்ன பண்ணுவேன், நிறைய இங்கிலீஷ் புக்கை படிச்சுட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழுக்கு அனுப்புவேன். முத்தாரன் ஒரு மேகசின் வந்துட்டு இருந்தது, இப்போ கூட வந்துட்டு இருக்கு. ஸ்னிப்பெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உலக நிகழ்வுகளை பற்றி ஸ்னிப்பெட்ஸ்லாம் அந்த முத்தாரன்ற பற்றிக்குள்ள வரும். நான் சொல்கிறது 84ல், நான் 84ல எழுத ஆரம்பித்தேன். அப்போதுலேருந்தே வந்து நான் இங்கிலீஷ் ஏதாவது படித்தேன் வச்சுங்க, நல்லது படித்தேன்னா உடனே முத்தாரத்துக்கு எழுதி அமைச்சிருக்கிறேன். அந்த டிட்பிட்ஸ்லாம் என்னோடய பேரில் வந்துட்டே இருக்கும். அப்போ எனக்கு ஒரு ஆசை, நம்ம வந்து நிறைய எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜ் படிக்கும்போது எம்பிஏலாம் படிக்கும்போது நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். நான் பத்திரிக்கைலாம் அப்போயே நான் பத்திரிக்கை நடத்திருக்கேன். காலேஜ் படிக்கும்போது சொந்தமாக பத்திரிக்கை ஆரம்பித்து நான் பத்திரிக்கைலாம் நடத்திருக்கேன். அது வந்து ஸ்கால் பிஸ்னிப்பிட்ஸ் பண்ணியிருக்கேன், கிரேட் ஆஃபர்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். அப்புறம் எங்கள் இன்ஸ்டியூட்டுக்காக, நான் மேனேஜ் இன்ஸ்டியூட்டுக்காக ஐ ப்ராட் அட் அ மேகசின் கால் சிட்ன மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து இந்த எழுதுறது, பத்திரிக்கை பண்ணுறது, பத்திரிக்கையை வந்து கொண்டு வர்றது, இதெல்லாம் ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். ஏன்னா ஒரு சினிமா மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி, நீங்கள் எண்ட் ஆஃப் த டே ஒரு ப்ராடக்ட்டை வெளில கொண்டு வந்துட்டு அந்த ஃபீட்பேக் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த சந்தோஷம். அதுக்கு நான் அப்போதுலேருந்தே ரொம்ப காலேஜ்லேருந்து ஆரம்பித்து அது பிறகு எழுதுறதுன்றது வந்து ஒரு தொடர்ந்துட்டு இருக்கிற விஷயந்தான். இப்போது எழுத ஆரம்பிக்கல. அடிப்படையில் என்ன நினைக்கிறாங்க, தயாரிப்பாளர்னா ஏதோ ஒரு ஏதோ பணம் போடுற ஒரு முதலாளி, அவர் வந்து ஜஸ்ட் பேசிட்டு போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் வந்து அதில் ரொம்ப வேறுபட்ட ஒரு ஆள். எனக்கு சினிமாவும் ஒரு வேலை, சினிமா தயாரிக்கிறது ஒரு வேலை, அதோட சேர்ந்து என்னோட வேலை நிறைய இருக்கு. சார், இப்போ ரெண்டு வேலைகள் பத்தி சொன்னீங்க. பீங் அ ப்ரொடியூசர், நம்ம சினிமா பத்தி யோசிக்கிறதுக்கே டைம் சரியா போயிடும். ஸோ இதுக்கும் அதுக்கும் நீங்க எப்படி சார் டைம் மேனேஜ் பண்றீங்க? இப்போ பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்க சினிமா பத்தி இந்த ரெஃபரன்ஸ் புக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ஒரு ட்ரிகரே பாத்தீங்கன்னா என்னோட படம் வந்து நிறைய ஃபெஸ்டிவல் போச்சு. பூ படம் வந்து அந்த ஃபெஸ்டிவலில் வந்து ரெண்டு பேர் ஃபாரினர்ஸ் பார்த்துட்டு அவங்க வந்து என்னை மீட் பண்ணோம், ஒரு இன்டர்வியூ பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தி கேம் அண்ட் இன்டர்வியூ மீ. அந்த டைமில் தான் ட்ரிகர், அவங்க சொன்ன ஒரு ட்ரிகர் தான் நான் புக் எழுதவே தொடங்கினேன். அவங்க சொன்னாங்க, எல்லாமே நிறைய பேசுகிறீங்க, நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது இந்தியன் சினிமா தான், இந்தி சினிமா தான், இந்தி சினிமா பற்றி நிறைய புக்ஸ் இருக்குது, இங்கிலீஷில் எழுதப்பட்ட புக்ஸ் இந்தி சினிமா பற்றி, இந்தி சினிமா பற்றி இந்தியில் எழுதல யாரும், இந்தி சினிமா பற்றி எல்லாரும் வந்து இங்கிலீஷில் எழுதிட்டாங்க. அண்ட் நிறைய புக்ஸ் ரெஃபரன்ஸ் புக்ஸ்லாம் இருக்குது. தமிழ் சினிமா பற்றி ஏன் வந்து நிறைய புக்ஸ் இங்கிலீஷில் இல்லை, எங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா எப்படி கிடைக்கும், நான் உட்காந்துட்டு அந்த தமிழ் சினிமா எப்படி நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி கிரேட் சினிமா வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொன்னோன்னா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆச்சு. அப்படி சினிமா புக்ஸ் இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். பிகாஸ் ஐ எம் நாட் இன் ரைட்டிங் புக்ஸ், ஆனால் நம்மளுக்கு வந்துதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. இல்லைங்க, ஒரு புக்ஸ் இல்லை, நீங்கள் ஒன்று ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னாங்க. உடனே நான் பண்ணேன், அவங்க முடிச்ச உடனே இன்டர்வியூ முடிச்சோடனே லேண்ட்மார்க் போனேன். லேண்ட்மார்க் போயிட்டு ஃபுல்லாக ஒரு ஆராய்ச்சி பண்ணேன் நான். இப்போ லேண்ட்மார்க் இல்லை நம்ம ஸ்டோரு, அந்த ஸ்டோர் போய் நான் பார்க்கும்போது ஃபுல்லாக லேண்ட்மார்க்கில் செக் பண்ணும்போது ஐ வாஸ் சர்ப்ரைஸ், நாட் ஈவன் எ சிங்கிள் புக் ஆன் தமிழ் சினிமா தேர் இன் இங்கிலீஷ். தமிழில் நிறைய எழுதியிருக்காங்க, ஆனால் இந்த அளவு டீட்டெயிலாக யாரும் எழுதலை. சின்ன ஒரு சின்ன சின்ன புக்ஸ்லாம் இருக்குது, பட் ஆனால் இங்கிலீஷில் புக்ஸே கிடையாது தமிழ் சினிமா பற்றி. ஆனால் பாலிவுட் பற்றி நிறைய இருக்குது. அதனால தான் உலகத்திலிருந்து வரவங்களுக்கெல்லாம் இந்தியன் சினிமானா பாலிவுட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நான் அப்போ தான் நினச்சேன், இது யார் எழுதுறது? யூ கேன் கீப், நானும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்கலாம், பப்ளிக் மீட்டிங்கில் சொல்லலாம் இங்கிலீஷ் பற்றி, இங்கிலீஷில் புக்கெல்லாம் எழுதலைன்னு நம்ம எழுதக்கூடாது அப்படின்னு வரும்போது தென் இட் பிகம் அ சேலஞ்ச் டு மீ. தென் ஐ தாட் லெட் மீ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னாச்சுன்னா, எவ்ரிடே நைட் இட்ஸ் லைக் அசைன்மெண்ட் டு மீ. ஸோ நம்ம ஒரு புக் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போது இன்ன புக், அப்புறம் என்ன பண்ணேன், நான் வேர்ல்டு வைடு வந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துருந்தேன். ஹாலிவுட்டில் என்னென்ன புக்ஸ் வந்திருக்கு, அண்ட் என்னென்ன புக்ஸ் வந்து இந்தியில் வந்திருக்குன்னு பார்க்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட்டை பற்றி வந்திருக்கு, நிறைய டேரக்டர் பற்றி வந்திருக்கு, கம்ப்ளீட் ஃபிலிம்ஸை பற்றி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குற மாதிரி புக்ஸ் ரொம்ப ரேராக இருந்தது. ஹாலிவுட்டில் நிறைய புக்ஸ் இருக்குது. ஹாலிவுட்டில் எவ்ரி டீகேடுக்கு ஒரு புக் இருக்குது, அதாவது 1930s ஒரு புக் இருக்குது, 1940s ஒரு புக் இருக்குது, சீரீஸ் ஆஃப் 10 புக்ஸ், பிக் பிக் புக்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் வாங்க ஆரம்பித்தேன். வாங்க படிக்கும்போது ஐ காட் வெரி இன்ஸ்பயர்ட், அதாவது இவ்வளோ அருமையாக புக்ஸ் எழுதியிருக்காங்க, அதோட அந்த பியூட்டிஃபுல் ஸ்டில்ஸு, அந்த பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஆஃப் இன்னும் ட்ரிவியான்னு சொல்லுவோம், இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியா,
அப்போதான் நினச்சேன் நான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை, பட் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்த பெஸ்ட்டாக தமிழ் சினிமான்னு. ஒரு மகிழ்ச்சியாக நம்ம வந்து ஒரு ஒரு படத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு ரொம்ப டீட்டெயிலாக பார்த்து சின்ன சின்ன இதெல்லாம் நோட் பண்ணுவேன். அதில் என்ன விஷயம் ஷூட் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க, எந்த லொக்கேஷன் ஷூட் பண்ணியிருக்காங்க, அதை பார்க்க அது அப்படி ஒரு ஆய்வை பார்த்தீங்கன்னா நிறைய பிடிக்க முடியும். ஸோ அப்படி பார்த்து எழுத ஆரம்பிச்சேன் நான். எழுத ஆரம்பிச்சு ஒரு 3 இயர்ஸில் அந்த பெஸ்ட்டாக தமிழ் சினிமா வந்தப்போ எல்லாருமே எனக்கு சொன்னாங்க இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ். எனக்கு அந்த புக்கு வந்து வேர்ல்டு வைட் நிறைய ரெக்கக்னிஷன் கிடச்சிது. நிறைய யூனிவர்சிட்டிஸ் எனக்கு வந்து புக்ஸ் கேட்டு புக்ஸ் எல்லாம் அமுச்சு விட்டோம். அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க, இது ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு வந்து தமிழ் சினிமா பற்றி கம்ப்ளீட் ஒரு ரெஃபரன்ஸ் கிடைச்சிருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் தோ இட்ஸ் நாட் அன் எக்ஸாஸ்டிவ் புக், எக்ஸாஸ்டிவாக என்டையர் இது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா 5000 ஃபிலிம் வந்திருக்குன்னா அதில் நான் 150 படம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது எல்லாமே ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த டிகேட் சொல்லுவோம். அதனால வந்து அந்த புக் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி அவங்களுக்கு வந்தது எனக்கு சந்தோஷமா இருந்தது.